ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இவங்க பழைய வீடியோஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வந்து சப்வூஃபர் ஆம்பிளிஃபயர். இதை வந்து காருக்கு மேட் பண்ணேன். உள்ளே என்ன பொருள் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, கேஎம்எஸ் நம்ம 4 ft 3. இது வந்து ஆஸ்குலேட்டர் போர்டு, டிரான்ஸ்ஃபார்மர் ஆப்ரேட் பண்ணக்கூடியது. பின்னாடி இதிலே சப்பு ஃப்ரீ, டூயல் சப்பு ஃப்ரீக்குவென்சி எடுத்திருக்கேன். ஃப்ரீக்வன்சி ஆல்ட்ரேஷன் வந்து இதில் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சைடு ஃபுல்லாக திருப்பினோம்னா அவுட் 1, இந்த சைடு ஃபுல்லாக திருப்பினோம்னா அவுட் 2. சென்டராக வைக்கும்போது ரெண்டுக்கும் நியூட்ரலாக வரும், ரெண்டோட ஃப்ரீக்வன்சி மிக்ஸ் ஆகி வரும் உங்களுக்கு. அது ரெண்டு மிக்ஸ் ஆகி வரப்போ நல்லாயிருக்கு சவுண்டு. ஸோ அந்த மெத்தடில் புதுசாக ட்ரை பண்ணி போட்டிருக்கு. கெப்பாசிட்டர், 3 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு மைனஸ் வோல்ட்டுக்கும் ப்ளஸ் வோல்ட்டுக்கும். இதுக்கு வந்து என்ன சப்வூஃபர் யூஸ் பண்ணுறேன்னா, சோனி 12 inch 1800 watts யூஸ் பண்ணுறேன். 12 inch டியூப்பு. இது என்ன வண்டிக்குன்னா, ஈகோ வண்டிக்கு தான் போடுது இந்த செட்டப்பு. ஆல்ரெடி இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன், சேம் இதே மெத்தேர்லேயே போட்டிருப்பேன். பட் அதில் வந்து க்ரியேட்டிவ் ஆடியோஸோட 4 ft யூஸ் பண்ணியிருப்பேன். அதில் என்னோட சப்ரி அமைப்பு யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் வந்து எல்லாமே கேமஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான செட்டு பைனர் தான் எப்பவுமே கார் ஆடியோக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. ஸ்பீக்கர் வந்து பைனர் ஓவல், பேக் சைடுக்கு வந்து ஓவல் டைப்பு, ஃப்ரண்ட்டுக்கு வந்து 4 inch போடுறேன். இதோட ஆடியோ டெஸ்டிங் வந்து என்னோடய ஓன் வெஹிக்கிளை போட்டு நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன், இதில் பாருங்கள். வண்டியோட ஃபிட்டிங் வீடியோவும் இதிலேயே வரும், பாருங்கள். இதில் வந்து 2 ஸ்டீரியோ தான், அதாவது ஸ்டீரியோ மட்டும்தான் இதில் இன்புட் கொடுக்க முடியும். இது டம்மி. இதுக்கு வந்து கண்ட்ரோல் வந்து ஃப்ரண்ட் டேஷ்போர்டில் வந்துடும். இது வந்து டைரக்ட் இன்புட் தான், இது கண்ட்ரோல் கிடையாது. கண்ட்ரோல் வந்து நம்ம ஃப்ரண்ட் வண்டியோட டேஷ்போர்டில் வந்து ஃபிட் பண்ணிடுவோம். சப்பு வந்து குறைச்சிக்கலாம், ஏற்றிக்கலாம் அந்த மாதிரி. அடிஷ்னலாக சுவிட்சு வச்சு கொடுத்துருவோம். சப்பு வேணுங்கிறப்போ ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி சுவிட்சும் வச்சு கொடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த டோரில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னு சொல்கிறேன் நான். ஹெட்லைட் கட்அவுட் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த ஹெட்லைட் கட்அவுட் எதுக்காகனா, இந்த ஹெட்லைட் கட்அவுட் வந்து எப்படி வேலை செய்யணும், இந்த ஒயர் வந்து ரிம்மில் கனெக்ட் பண்ணிடுவேன், செட்டோட ரிம்மில் கனெக்ட் பண்ணிடுறேன். இந்த ஒயர் டைரெக்டாக பேட்டரிக்கு போயிடும். இந்த ஒயரு நியூட்ரல். இதில் வந்து இந்த ஒயர் வந்து டைரெக்டாக டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துடலாம். நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துட்டு இந்த பாசிட்டிவ் வருது பார்த்திங்களா, இந்த ஒயர் வந்து நம்ம ஆப்ரேட்டிங் வோல்ட் தான். இது இந்த போர்டுக்கு வோல்ட் போனால் வந்து டிரான்ஸ்ஃபார்மரே ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம ரிம்முக்கு கொடுக்கலாம். நான் என்ன பர்பஸ்க்காக இப்படி கொடுத்துருக்கேன்னா, ஒருவேளை இந்த ஆஸ்குலேட்டரில் இந்த 4 டிரான்சிஸ்டரில் ஏதோ ஒன்று ஷார்ட் ஆகுது போகுது அப்படின்னா, நம்ம டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து வோல்ட்டோ இல்லையோ ஏதோ ஷார்ட் சர்க்யூட் மாதிரி ஆயிடுச்சுன்னா வண்டியோட பேட்டரி வந்து டெட் ஆயிரும், ட்ரெயின் ஆயிரும். அதனால் என்ன பண்ணிடுவோம்னா, நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்னென்னா, ஃபுல்லாக ஆம்பிள் இந்த உள்ள இந்த ஏரியாவுக்கு போகிற வோல்ட் 12 volt கட் ஆஃப் ஆயிரும். செட்டை ஆன் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிலேக்கு 12 volt போகும்போது ஆம்பிளிஃபையரை ஆன் பண்ணும். இதோட ஃபங்க்ஷன் இதுதான். சேஃப்டி பர்பஸ்க்கு இது வச்சுருக்கேன். ஏன் இதுக்கு ஹெட்லைட் கட்அவுட்ரு போடனா, ஆம்பியருக்காக. இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஆம்பியர் நல்லா போனால் தான் நமக்கு நல்ல அவுட்புட் கிடைக்கும். இது வந்து 30 amps கட்அவுட்ரு, 30 ஆம்பியர் கட்அவுட்ரு யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு.